தமிழ் அன்பர்களே வணக்கம். இன்று உங்களுக்காக நான் தேர்ந்தெடுத்த கம்பன் பாடல், வம்பு இழை கொங்கை வஞ்சி வனத்திடை தமிழ் வைக, கொம்பு இழை மானின் பின்போய் குலப்படி கூட்டிக் கொண்டீர், அம்பு இழை வரிவில் செங்கை ஐயன்மீர் ஆயும் காலை, உம்பிழை எண்பது அல்லால் உலகம் செய் பிழையும் உண்டோ. ஜடாயு சொன்னான், ராமா, ராவணன் சீதையை பர்ணசாலையோடும் எடுத்துச் சென்றான். நான் எவ்வளவோ முயற்சி செய்து அவனை தடுத்தேன், அவனோடு போர் செய்தேன், ஆனால் அவன் என் சிறகுகளை வெட்டி என்னை வீழ்த்தி விட்டு போனான் என்றதும் ராமன் சினத்தால் சீறினான். அவன் சொன்னான், அபல பெண்ணை இந்த கொடிய அரக்கன் எடுத்துச் செல்வதை பார்த்து நின்றார்கள் இந்த தேவர்கள், அவளுக்கு உதவி புரியாமல் இருந்தார்கள் இந்த தேவர்கள், அவர்களை அழித்து விடுவேன், இந்த பெண்ணுக்கு உதவி செய்யாமல் இருந்த இந்த உலகத்தை அழித்து விடுவேன் என்றெல்லாம் வஞ்சிரம் கூறினான். இதுவரை ராமனுக்கு ஆறுதல் சொன்ன ஜடாயு இவன் நிலை மறந்து பேசுகிறான் என்று பார்த்ததும் ஒரு தந்தையின் ஸ்தானத்தில் இருந்து இவனை இடித்துரைத்தான். வம்பு இழை கொங்கை மங்கை சீதை, வனத்திடை தமிழ் வைக, அவள் அந்த காட்டில் தனியாக இருக்க விட்டு, கொம்பு இழை மானின் பின் போய் குலப்படி கூட்டிக் கொண்டீர், அந்த மாயமானின் பின்னே போய் நீங்கள் இருவரும் குலப்படி கூட்டிக் கொண்டீர், சீதையை ராவணன் கவர்ந்து சென்றதால் உங்கள் குலத்திற்கே இழுக்கு வந்தது, எனவே அம்பு இழை வரிவில் செங்கை ஐயன்மீர் பிள்ளைகளே ஆயும் காலை, உம்பிழை என்பது அல்லால் உலகம் செய்ப்பிழையும் உண்டோ, இது உங்கள் பிழை, இது நீங்கள் செய்த குற்றம், இதற்கு உலகத்தை பிழை கூறுவது தவறு, உலகம் என்ன குற்றம் செய்தது என்றான் ஜடாயு. ராமன் உடனே தன் தவறை உணர்ந்தான். ஜடாயு சொன்னான், ராமா, சீதையை நீ கவர்ந்து வர வேண்டும், தண்டகவன முனிவர்களுக்கு கொடுத்த வாக்கை நீ காப்பாற்ற வேண்டும், வேதத்தில் சொல்லப்பட்ட அறத்தை நீ நிலைநாட்ட வேண்டும், அப்படியென்றால் நீ அரக்கர்களை அழிக்க வேண்டும், நீ செய்ய வேண்டிய வேலைகள் எத்தனையோ இருக்கின்றன, நீ இப்படி பேசுகிறாயே என்றதும் ராமன் தன் தவறை உணர்ந்தான். அவன் சொன்னான், தந்தையே, நீங்கள் சொன்னபடி செய்கிறேன் என்று. இங்கே வள்ளுவ பெருந்தகையின் குரல் நினைவுக்கு வருகின்றபடியால் சொல்லிவிடுகிறேன். அவர் சொன்னார், செவிகைப்ப சொற்பொறுக்கும் பண்புடை வேந்தன் சிவிகை கீழ் தங்கும் உலகு. இந்த செவிகைப்ப சொல்பவர் யார் என்பதற்கு பரிமேலழகர் உரை சொன்னார், இடிக்கும் துணையாயினார் என்றார். இடிக்கும் என்றால் கண்டித்து பேசுவது, திட்டுவது. இடிக்கும் துணையாயினார், நம்மை கண்டித்து பேசும் உறவினர்கள் அல்லது நண்பர்கள், அவர்கள் சொற்களை, அது கசப்பான சொற்களை உள்வாங்கும் மனப்பான்மை மன்னனுக்கு வேண்டும். அப்படிப்பட்ட மனப்பான்மை இருந்தால் அந்த மன்னனின் சிவிகை கீழ் குடை கீழ் உலகமே தங்கும் என்றார் வள்ளுவர். ராமனிடம் இந்த பண்பு இருந்தது. ஜடாயு சொன்னான், ராமா, நீ குற்றம் செய்தாய், அந்த மானின் பின்னே சென்றது குற்றம், அதற்காக உலகத்தை தண்டிக்காதே என்றதும் அவன் தன் குற்றத்தை உணர்ந்து அதை அந்த கசப்பான சொற்களை உள்வாங்கி தன்னை திருத்திக் கொண்டான். ராமனின் இந்த பெருந்தன்மையின் காரணமாக அவன் குடை கீழ் ராமராஜ்யம் என்றொரு சாம்ராஜ்யமே அடங்கியிருந்தது. இதற்கு ராமனின் இந்த நற்பண்புதான் காரணம். ராமன் ஜடாயுடம் சொன்னான், இனி ஆக வேண்டியதை பார்ப்போம், சீதையை அந்த அரக்கன் எங்கே எடுத்துச் சென்றான் என்று சொல்லுங்கள். ஆனால் அதை சொல்வதற்கு முன்னமே ஜடாயு உயிர் நீத்தான். துரதிருஷ்டவசமாக சீதையை ராவணன் எங்கே எடுத்துச் சென்றான் என்பதை சொல்வதற்கு முன் ஜடாயு உயிர் நீத்தான். அவளை பல இடங்களில் தேட வேண்டி வந்தது, பல மாதங்கள் கடந்து போயின, அவள் வனவாசமும் நீண்டு போனது. இதை பற்றி சுந்தரகாண்டத்தில் விரிவாக பார்ப்போம். இன்று இந்த பாடலை மீண்டும் ஒருமுறை கேளுங்கள். வம்பு இழை கொங்கை மங்கை வனத்திடையில் தமிழ் வைக,
கொம்பு இழை மானின் பின் போய் குலப்படி கூட்டிக் கொண்டீர். அம்பு இழை வரிவில் செங்கை ஐயன்மீர் ஆயும் காலை உம்பிழை என்பது அல்லால் உலகம் செய் பிழையும் உண்டோ? இந்த பாடலை கேட்டமைக்கு மிக்க பெரும் நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம்.